இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி, உங்களை காக்கும் 10,000 தூதர்கள். வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 12:22. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். இதுல 24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பகுதியை நீங்க பார்க்க முடியும். முதல்ல சியோன் மலை, ரெண்டாவது பரம எருசலேம், மூணாவது 10,000 தூதர்கள், நாலாவது பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானுள்ள சர்வ சங்கமாகிய சபை, அடுத்ததாக நியாயாதிபதியாகிய தேவன், அடுத்த காரியங்கள் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், ஏழாவது காரியம் புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து, எட்டாவது தெளிக்கப்படுகிற ரத்தம். இப்போ இது யாருக்கு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள மகா பாதுகாப்புக்குள்ள வருகிறார்கள். அதுதான் எபிரேயர் 12:22-24 வரைக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், அல்லது தாளந்துகள் இல்லாமல் யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அது தேவாதி தேவனுடைய குடும்பத்துக்குள்ள, ராஜாதி ராஜாவுடைய குடும்பத்துக்குள்ள நீங்கள் வருகிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதை குறிச்சுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக நம்ம தேசத்தில் இருக்கிறோம், இந்த தேசத்தில் அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க. இந்த அரசாங்க அதிகாரிகளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் தொட்டுவிட முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அது அந்த கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும். வேறு யாருமே அவங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவங்க மேலே கைகளை வைக்க முடியாது. உலக அரசாங்கமே அவருடைய வேலையாட்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னால், பரலோக கவர்மெண்ட் அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பாதுகாப்பை கொடுக்கும், அது தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க முடியும். இன்றைக்கி தேவன் நம்மளை பேச போகிற காரியம், இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் 10,000 தூதர்களை தேவன் பணிவிடை ஆவிகளாக, வேலை ஆட்களாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது உண்மையா அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வேதாந்தத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தூதர்கள் அநேகம் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ததை பார்க்க முடியும். அதற்கு முன்பாக சங்கீதம் 91:11 வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க காலையில போறீங்களா ஜோமணி, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு, உங்களுடைய வாகனத்தை ஒப்பு கொடுத்துட்டு போங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக அவருடைய தூதர்களை அனுப்புவார். இந்த உலகத்தில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைங்க. தீய மனிதர்கள், விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், ஆனால் சகல தீமைகள்லிருந்தும் கர்த்தர் அவருடைய தூதர்களை கொண்டு நம்மளை கண் மணி போல பாதுகாக்கிறார். சரி, இந்த தேவ தூதர்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க? ஊழியக்காரர்களுக்கு மட்டுமா? இல்லை, வாசிக்கலாம் மத்தேயு புஸ்தகம் 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்க. இன்னைக்கு நம்ம எங்காவது பப்ளிக்ல ஒரு பெரிய இடங்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, நல்ல விலையுறந்த காரில், விலையுறந்த வஸ்திரத்தில் வந்தால் மேன்மையான இடத்துல உட்கார வைக்கலாம். அதுவே ஏழையாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் இருந்து அல்லது அந்த இடத்துலருந்து தள்ளி வைக்கப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை அப்படி பார்க்குறவர் இல்லை. ஆண்டவர் அற்பமாக இருந்தாலும் சிறியராக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவன் தூதர்களை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே 40 வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். அப்போ பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக வருவான். அதற்கு பிறகு அவர் வார்த்தையினால் ஜெயித்ததுக்கு பிறகு, நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 4:11 நீங்கள் வாசிங்கன்னா, அதற்கு பிறகு தேவனுடைய தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்ததாக லூக்காவின் புஸ்தகம் 22:43 நம்ம வாசித்தோம்னா, ஒளிவு மலையில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அதிக வியாகுலத்தோடு தன்னுடைய இரத்தம் வியர்வை போல வெளியில் வருகிற அளவுக்கு பலத்த சத்தத்தோடு ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள் என்று நீங்கள் வாசிக்க முடியும். இயேசுவுக்கும் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய வீட்டில், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 வாசிச்சிங்கன்னா,
சோதோம் குமாரோட அழிவை குறித்தும் ஆபிரகாமுடைய வீட்டை குறித்தும் பேசுவதற்காக தேவ தூதர்களும் கர்த்தரும் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு சென்றாங்கங்கறத நீங்க வாசிக்க முடியும். அதற்கு பிறகு சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிக்கும் பொழுது அந்த லோத்துடைய குடும்பத்தை தேவ தூதர்களே காப்பாற்றினார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பயப்படுறோம், ஏன் சோர்ந்து போறோம்? தேவன் உங்களை காக்கும்படிக்கு அவர்களை தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காலேஜை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த காலேஜில் ஒரு யூஜி டிகிரி படிக்கிற ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தற்கொலை செய்து கொண்டதை கேள்விப்பட்டு நான் மிகவும் மனவருத்தப்பட்டேன். அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அதே போல ஒரு சம்பவம் தொடர்ந்து இப்படி கேள்விப்படும் பொழுது ஏன் ஜனங்க இப்படி யோசிக்கிறாங்க? ஒரு தோல்வியை பார்க்கும் பொழுது, ஒரு டிப்ரெஷனை பார்க்கும் பொழுது அதிலிருந்து தூக்கி விடுவதற்கு அவர்களுக்கு ஆட்கள் இல்லாததுனால. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை தூக்கி விடும்படி தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். தேவஜனமே, நீங்களும் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், நம்ம ஏன் கலங்கணும்? இன்னொரு சம்பவத்தையும் வாசிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:16-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தில் எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அது நம்ம யாவரும் அறிந்தது தான். அந்த எலிசா தீர்க்கதரிசியை சீரிய படையினர் தாக்கும்படி, கொலை செய்யும்படி அவரை தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும்பொழுது எலிசாவுடைய வேலையால் கேயாசி மிகவும் பயப்படுவார். எலிசா, சீரிய படைகள் உங்களை தாக்கும்படியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பயமே இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பயப்படும் பொழுது எலிசாவுடைய வார்த்தை என்ன, அங்கே நடந்தது என்னங்கிறத வாசிக்கலாம். 2 Kings 6:16-17. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன். அவர்களுக்கு விரோதமாக வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய 10,000 தூதர்களை அனுப்பினார். தேவஜனமே, இந்த 10,000 என்ன அர்த்தம்னு சொன்னால், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள்னு சொல்லி அர்த்தம். தேவஜனமே, உங்களை காக்கும்படி தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அதனால் உலக பிரகாரமான பயம் முறுத்துதலுக்கோ, பில்லிசூனியோ, மந்திரவாதம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தம்முடைய 10,000 தேவ தூதர்களை வைத்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரி, இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 34:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூளப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு தேவன் நிச்சயமாக தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு பலவத்தின் பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை தேவன் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி உலகத்தில் தனியாக போகிறதுக்காகவோ, அல்லது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, அல்லது உலக மனிதர்கள் அல்லது உலக காரியங்களை எங்களை பயமுறுத்தும் பொழுது நாங்கள் அதிகம் சோர்ந்து விடுகிறோம் சுவாமி. ஆனால் வேதாகமத்தில் உம்முடைய பரிசுத்த வான்களை, உம்முடைய ஊழியக்காரர்களை, உம்முடைய விசுவாச தெய்வ பிள்ளைகளை காக்கும்படி எல்லா இடத்துக்கும் உம்முடைய தூதர்கள் அனுப்புனீங்கப்பா. அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இதே ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. தேவன் தாமே, இந்த செய்தியை பார்க்குற ஜனங்கள் உமக்குள்ள பலன் அடையட்டும். உம்முடைய அற்புத கிருபைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, எங்களை தேவன் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி தகப்பனே சமாதானத்தையும் தேவன் கொடுத்து ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவஜனமே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.